நம்முடைய பிதாவாகிய பராபரனிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, ஜப தப ஒரு சந்தி பெருநாளாகிய இந்த நாளிலே வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலே உம்முடைய வசனத்தை கேட்டு தியானித்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தி கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உதவியும் கிருபையும் தாரும். இப்போதும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அருளுரை பகுதியிலே இருந்து நாங்கள் கேட்கிற இந்த சத்திய வசனம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் தனிப்பட்ட ஆத்துமாக்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாயிருக்க கிருபை செய்து வழிநடத்தும் சுவாமி. ஆமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான உடன் விசுவாசிகளே, நம்முடைய லுத்தரன் திருச்சபையிலே திருச்சபை ஆண்டு என்ற ஒரு அருமையான ஒழுங்குமுறையை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதிலே மூன்று முக்கியமான பண்டிகைகளை நாம் கொண்டாடுகின்றோம். முதலாவது பண்டிகை இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. ரெண்டாவது பண்டிகை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை. மூன்றாவது பரிசுத்தாவியானவரின் பண்டிகை. இந்த மூன்று பண்டிகைகளுக்கும் ஆயத்த காலங்களை நம்முடைய திருச்சபை பிதாக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது நம்முடைய ஜெர்மன் தாய் திருச்சபையில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமாகும். அதனை நம்மிடையே பணியாற்றிய சீகன்பால்க் ஐயர் உட்பட அனைத்து ஜெர்மன் மற்றும் ஸ்வீடன் குருமார்களும் நம்முடைய திருச்சபையின் ஒழுங்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த மூன்று முக்கியமான பண்டிகைகளுக்கும் ஆயத்த காலங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு திருமணத்திற்கு நாள் குறித்த பிறகு அந்த திருமணத்திற்கு முன்னதாக மணமகனும் மணமகளும் இரு மண வீட்டாரும் பல ஆயத்தங்களிலே ஈடுபடுகிறார்கள். மண்டபத்தை நியமிப்பது, ஆலயத்தை நியமிப்பது, குருவிடத்தில் பேசுவது, இன்விடேஷன் அடிப்பது, அதனை கொண்டு போய் கொடுப்பது என்றெல்லாம் அவர்கள் பல ஆயத்தங்களை செய்து அந்த நாளை அவளோடு எதிர்பார்த்து அந்த நாள் வரும்பொழுது கல்மினேஷன் ஆஃப் ஆல் அவர் ப்ரிப்ரேஷன்ஸ், நம்முடைய அனைத்து ஆயத்தங்களும் அந்த பண்டிகை நாளிலே நிறைவு பெறுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் மற்றும் விட் சண்டே என்று அழைக்கப்படுகின்ற பரிசுத்தாவியின் பண்டிகை ஆகிய மூன்று பண்டிகைகளுக்கும் ஆயத்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ஆயத்த காலத்தின் பெயர் வருகையின் காலம் அல்லது அட்வென்ட் சீசன். இந்த அட்வென்ட் சீசனிலே அல்லது வருகையின் காலத்திலே நாம் கடவுளுடைய வருகையை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி மூன்று ஞாயிறுகளோ நான்கு ஞாயிறுகளோ பலவிதமான ஆயத்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவோம். அன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அருளுரை பகுதிகள் மற்றும் சுவிசேஷ பகுதிகள், நிருப பகுதிகள், பழைய ஏற்பாட்டு பகுதிகள், ஆராதனை பாடல்கள் எல்லாமே அந்த வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும். அதே போல் ஈஸ்டருக்கு ஆயத்த காலம் வந்து தபசு காலம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவதற்கு முன்பாக சாம்பல் புதன் தொடங்கி ஆயத்த காலத்திலே கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய உயிர்த்தெழுதினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாம் தியானிப்பது வழக்கம். இந்த ஜப தப ஒரு சந்தி பெருநாளும் ஈஸ்டருக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆறு ஞாயிறுகளும் பரிசுத்தாவியின் பண்டிகைக்காக, பரிசுத்தாவியானவரை வரவேற்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பண்டிகை. ஆகவே ஈஸ்டர் முடிஞ்சவுடனே நமக்கு பண்டிகையே கிடையாது அப்படின்னு கிடையாது. பரிசுத்தாவியானவரை வரவேற்க எப்படி அந்த சீஷர்கள் போய் மேலறையிலே காத்திருந்தார்களோ அதே போல் இந்த ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த பரிசுத்தாவியானவரை வரவேற்க நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த அட்வென்ட் சீசனிலே வருகையின் காலத்திலே மைய தலைப்பு அல்லது மைய கருப்பொருள் என்னவென்றால் ரிப்பன்ட் அண்ட் ப்ரே, நீ மனம் திரும்பு, ஜெபி. இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், உனக்காக பிறக்கிறார், உன் பாவங்களை போக்க பிறக்கிறார், இரட்சகராக பிறக்கிறார், கிருபை நிறைந்தவராக பிறக்கிறார். ஆகவே ரிப்பன்ட் அண்ட் ப்ரே என்பது முதலாவதாக இந்த வருகையின் காலத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற கருப்பொருள். இந்த பரிசுத்தாவியானவருடைய பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்படுகிற கருப்பொருள் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, உபவாசி
ஜெபி. ரெண்டுத்திலையுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. ரிப்பன்ட், மனந்திரும்பு, அங்கே ஃபாஸ்ட் அல்லது உபவாசம் இரு என்பது இங்கே. இந்த இரண்டு காலங்களிலும் நாம் முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மாத்திரமல்ல நம்முடைய ஆத்துமாக்களையும் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆகவே தான் இந்த ஞாயிறிலே இந்த விசேஷமான காலங்களிலே ஏன் பரிசுத்தாவியானவரை நாம் அதிகமாய் காத்திருந்து வரவேற்க வேண்டும் என்றால் அவர்தான் சுவிசேஷத்தின் வழியாக நம்மை வரவழைத்து கூட்டி சேர்க்கிறவர். நாம் எல்லாரும் எப்படி இன்றைக்கு வந்து கடவுள் அண்டை சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? கடவுளுடைய அருட்செய்தியின் வழியாகத்தான். சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் அல்லாத அனைத்து மக்களினுடைய வீடுகளிலும் போய் நீங்கள் விசாரித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரியும். அவர் கடவுள் என்றாவது அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அல்லது கிறிஸ்தவங்களுடைய கடவுள் என்றாவது அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் நம்மை போல உள்ளான விசுவாசிகளாக அவரோடு கூட நெருங்கின ஐக்கியம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தால் நம்ம சபைக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவம் இருக்காது, இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது. கடவுளோட காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழுகிற, கடவுளாலே நடத்தப்படுகிற அனுபவம் இருக்காது. ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற உந்துதல் இருக்காது. வாழ்க்கையில் பயனுள்ள கனிகள் இருக்காது. வறண்ட வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, எல்லா காரியங்களும் பங்கு பெறுவாங்க. ஆனால் பரிசுத்தாவியானவராலே ஏவப்படுகிற அந்த மனந்திரும்புதல் வந்து மக்களுடைய உள்ளங்களிலே காணப்படாது. ஆகவே தான் இந்த நாளிலே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மீண்டுமாக பிறக்க வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றதிலிருந்து தொடங்குகின்ற இந்த காலம் நம்மை வழி நடத்துகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கொண்டாடுகின்ற முதல் ஞாயிறிலே பெண்கள் ஞாயிறு என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இதை லுத்தரன் திருச்சபையிலே நாம் ஆசரிக்கின்றோம். அநேக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலும் இதை அனுசரிக்கின்றார்கள். ஏன் பெண்கள் ஞாயிறு என்றால் பெண்கள் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், பெண்கள் ஊழியத்திற்கு அருகதையற்றவர்கள். ஒரு பெண் பிரதான ஆசாரியன் கூட இல்லை, ஒரு பெண் ஆசாரியன் கூட இல்லை. ஆசாரியன் என்றால் அவன் ஆணாகத்தான் இருக்க வேண்டும், ஆசாரியன் என்றால் அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனதாக இருக்க வேண்டும் என்று இருந்த அந்த யூத மரபை குலைத்து போட்டுவிட்டு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று போய் அறிவிக்கிற முதல் அந்த ஆசீர்வாதம், அந்த முதல் அருட்பணி யார் கரங்களிலே கொடுக்கப்படுகிறது என்றால் பெண்களின் கரங்களிலே. ஆகவே கர்த்தர் யாரெல்லாம் நலிந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஊழியத்திலே புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை முன்னிறுத்துகிறார் என்பதனை உணர்கிறது தான் பெண்கள் ஞாயிறினுடைய சிறப்பு. நல்லமைப்பன் ஞாயிறுக்கு வரும் பொழுது இரண்டாவது ஞாயிறிலே நாம் என்னத்தை தியானிக்கின்றோம் என்றால் மிகவும் பலகீனமானதும், மிகவும் நோய்வாய்ப்பட்டதும், மிகவும் வல்னரபிள் சிச்சுவேஷன், அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சூழலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மீட்க வேண்டிய பெரும்பணியை கடவுளாகிய கர்த்தர் நம் கரங்களிலே கொடுக்கிறார் என்பது. வல்னரபிள் அப்படின்றதை எப்படி தெரியுமா விளக்கலாம்? ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நடுக்காட்டில் குற்றுயிரும் கொலையிருமா மாட்டிக்குது. அப்போது ஒரு 10-20 பெரிய பெரிய பருந்துகள் வந்து ஒன்று அதனுடைய கழுத்தை கடிக்கிறது, ஒன்று அதனுடைய வயிற்றை கடிக்கிறது, ஒன்று அது குடலை இழுக்கிறது, ஒன்று அது கண்ணை நோண்டுகிறது, ஒன்று அதனுடைய சதையை பீத்தெடுக்கிறது. ஆனால் இன்னும் அந்த சின்ன ஆட்டுக்குட்டி உயிரோட இருக்குது. அப்படியே கத்த முடியாமல், கதற முடியாமல், அத்தனை பிடுங்கல்களையும் அத்தனை சரீரத்தில் ஏற்படுகிற உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு உயிரை விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட்டு செத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கு பேர் தான் வல்னரபிள் சிச்சுவேஷன் என்பது. அப்படி இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், அநேக ஆத்துமாக்கள் கடவுள் இல்லாமல் இருக்கிறார்கள், அநேக ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, அநேக ஆத்துமாக்கள் கடவுளண்டை போய் சேருவதற்கான வாய்ப்பற்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசே சேஷத்தை கொண்டு இயேசு அண்டை, கடவுள் அண்டை, பரிசுத்தாவியானவரின் வழி துணை கொண்டு கொண்டு வருகிற பணியை மேய்ப்பர்கள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை குறிப்பதுதான் நல்மைப்பன் ஞாயிறு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகிழ்ந்து கொண்டாடு, எப்பொழுதும் கர்த்தரை தோத்தரி, பிறகு அவரை நோக்கி ஜெபி என்கின்ற அர்த்தமுடைய காண்டாட்டே, ரொகாட்டே என்கின்ற பெயர்கள் உள்ள அழகான ஞாயிறுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற
இந்த நம்முடைய ஆராதனைகளினுடைய முறைமைகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்திலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிறகு 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் ஞாயிறினுடைய தலைப்பு அல்லது கருப்பொருள், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 26ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் ஞாயிறினுடைய ஆராதனை, குட்னஸ் ஆஃப் அவர் லார்டு, நம்முடைய கடவுளாகிய கர்த்தரினுடைய நன்மையான குணங்கள் என்பது. 3ஆம் தேதி மே மாதம் நாம் நடத்தின 3ஆம் ஞாயிறு, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 3ஆம் ஞாயிறிலே, ஜூபிலேட்டே, மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ், கடவுள் நம்மோடு வந்து எப்பொழுதும் உறைந்து கொண்டிருப்பார், இனி அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை, அவர் நம்மோடு நம்முடைய உலகம் முடியும் வரைக்கும் இருப்பார், ஆகவே மகிழ்ந்து கொண்டாடு. 8ஆம் தேதி இன்றைக்கு ஜப தப ஒரு சந்தி பெருநாள். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு ப்ரே. எதற்கு என்ன? ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. முதல்ல சொன்ன ரிப்பன்ட் அண்ட் ப்ரே, இது ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி காண்டாட்டே, ஓ ஜூபிலண்ட்லி சிங், நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடு. 17ஆம் தேதி ரொகாட்டே, யூ ப்ரே. பிறகு 21ஆம் தேதி நாம் பரத்துக்கேறின பண்டிகையை ஆசரிக்கின்றோம். அடுத்தது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஹியர் ஓ லார்டு எக்ஸ் அவுடி, கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லி அவரை நோக்கி கதறி கூப்பிடுகின்ற ஞாயிறு. 31ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி நாளிலே விட் சண்டே, த ஃபீஸ்ட் ஆஃப் த பெண்டிகாஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்ட பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். இது ஈஸ்டர் பண்டிகையில இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள். ஆகவே இந்த திருநாளிலே இப்படிப்பட்ட நம்முடைய திருச்சபை ஒழுங்கை நாம் நினைத்து, ஜப தப ஒரு சந்தி பெருநாள், இந்த நாளிலே ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் ஃபாஸ்டிங் அதாவது உபவாசத்தோடும் பரிசுத்தாவியானவரே வாரும், எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யும், எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தாரும் என்று நாம் கெஞ்சி கேட்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நமக்கு 3 அருளுரை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 மத்தேயும் 3ஆம் அதிகாரத்திலும், அடுத்தது எசாயா 55ஆவது அதிகாரத்திலும், 3வது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நானோ இன்றைக்கு மத்தேயும் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள அந்த வேத பகுதியின் அடிப்படையிலே கடவுளுடைய செய்தியை உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யார் யாரெல்லாம் கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்களோ தயவு செய்து உங்கள் பைபிளை எடுத்து அந்த பகுதியினை திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வாசிக்கின்றேன். இது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக அவருடைய ஊழியத்திற்கு முன்பாக செய்த பெரிய அருளுரையிலே ஒரு சிறு பகுதி. வாசிக்கின்றேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். யோவான் ஸ்நானகன் கூறுகிறார், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், கடவுள் இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த கல்லுகளாலே கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அருமையான இந்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை இங்கே யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இதே பகுதியினை லூக்காவிலே படித்தீர்களே என்றால், இவருடைய அருளுரையை கேட்ட பாத்திரத்திலே அநேகர் எருசலேமிலிருந்து வந்து அவரிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்ஞானம் பெற்று மனம் திரும்பினார்கள் என்ற செய்தியை நாம் வாசிப்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு கடவுள் கொடுக்கின்ற முதல் கட்டளை, மனந்திரும்புங்கள், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும், இந்த லாக்டவுன் பீரியடுக்கு முன்னால் உள்ளிருப்பு காலத்திற்கு முன்பாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதும், நமக்குள் காணப்பட்ட அசுத்தங்கள் போதும், நமக்குள் கடவுள் இல்லாமல் கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும். மனந்திரும்புங்கள், கடவுளை நோக்கி பாருங்கள், அவருடைய இரக்கத்தை நோக்கி பாருங்கள், அவருடைய கிருபையை நோக்கி பாருங்கள், அவருடைய அன்புக்காக கெஞ்சுங்கள், அவருடைய ஃபேவர், அவருடைய
ஆசீர்வாதம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கடவுள் கூறுகிறார். ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறைகூவலை இந்த ஜப தப ஒரு சந்தி பெருநாளிலே கடவுள் நமக்கு யோவான் ஸ்நானகனின் மூலமாய் கொடுக்கின்றார். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, கடவுளின் சித்தத்தின்படி வாழ்தல். சவுல் பவுலாக மாறின பின்பு சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பிளான் கூட கிடையாது. அவர் எதுவுமே திட்டம் திட்டவே கிடையாது. இப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று வருங்காலத்தை குறித்து அவர் திட்டம் தீட்டவே இல்லை. கடவுளுடைய கரத்திலே தன்னை ஒரு கருவியாக ஒப்படைத்து விட்டார். கடவுள் என்னென்னலாம் தன்னை கொண்டு செய்ய விரும்பினாரோ, எங்கெங்கெல்லாம் கொண்டு போக விரும்பினாரோ, எந்தெந்த சபைகளிலெல்லாம் ஊழியம் செய்ய தன்னை அழைத்தாரோ, எப்படியெல்லாம் சிறையிலே கஷ்டப்பட அனுமதித்தாரோ, எப்படியெல்லாம் அடிகளிலும் காவல்களிலும் துன்பங்களிலும் கண்விழிப்புகளிலும் அவர் இருக்க வேண்டும் என்று தள்ளினாரோ, அங்கேயெல்லாம் பொறுமையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். மனம் திரும்புகிற ஆண்டவருடைய அடியார்கள் எப்பொழுதும் கடவுளுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து வாழ பழகுவார்கள். அருமையானவர்களே, இந்த விசேஷமான நாளிலே கடவுள் நமக்கு சொல்லுகிறது, லுத்தரன் திருச்சபையார் மாத்திரமல்ல, மற்றவர்களும் கடவுளுடைய வழிநடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்து நடக்க தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இது இந்த அருமையான ஜப தப ஒரு சந்தி பெருநாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் கட்டளை. எத்தனை பேர் கடவுளுடைய சித்தத்திற்கு இதுவரைக்கும் கீழ்ப்பிடிஞ்சு உங்கள் வாழ்க்கையை நடத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் கடவுளை கூட பேசுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு இருப்பீங்கன்னு தெரியாது. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளிடத்தில் காத்திருந்தால், கடவுளே எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அவர் பாதங்களை பிடித்து கொண்டிருந்தால், அவர் இறங்கி வந்து நமக்கு தம்முடைய ஆலோசனையை தருகிறார். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது தெரியுமா, உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படி சொன்னவர் சொல்லாமல் இருப்பாரா? அப்படி நம்மளை வழி நடத்தாமல் இருப்பாரா? அல்லது நாம் கேட்டால் அவர் பதில் சொல்லாமல் இருப்பாரா? இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பிள்ளை வந்து எனக்கு அப்பம் வேண்டும் என்று கேட்டால் எந்த தகப்பன் இந்த உலகத்தில் கல்லை கொடுப்பான்? ஒருவனும் கொடுக்க மாட்டான். பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்படைத்து, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு வழிகாட்டும் என்ற ஜபத்தோடு அவருக்கு காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனந்திரும்ப உங்களை ஒப்புக் கொடுங்கள். மனந்திரும்புதல் என்றால் கடவுளின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து வாழுதல். இரண்டாவதாக, இந்த அருமையான பகுதியிலே யோவான் ஸ்நானகன் சொல்கிறது, 9வது வசனம், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு பெருமை கொள்ளாதீர்கள். ஆபிரகாம் எங்கப்பா, ஆபிரகாம் எங்கப்பா, மோசே எங்களுடைய தலைவர், அவருடைய வழியாக நாங்கள் வந்தோம் என்று, இப்போ கூட கிறிஸ்து எங்களுடைய கடவுள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டி கொண்டே இருக்காதீர்கள். அந்த பெருமைக்கேற்றபடியாய் நீங்கள் வாழ அழைக்கப்படுகிறீர்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்றால் ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்றால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதோ இன்றைக்குரிய வேத பகுதியில் 3வது அருளுரை பகுதி, ஆதியாகமம் 12வது அதிகாரம், உன் ஊரையும் உன் நாட்டையும் உன் ஜனத்தையும் விட்டு விட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ. எப்படி ஆண்டவரே, இங்கே ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, ஒரு குறையும் இல்லை, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. சொன்ன உடனே தன்னுடைய மொத்த ஜனத்தையும் அழைத்து கொண்டு, தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் காட்டின, கடவுள் காட்டின அந்த இடத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். அருமையானவர்களே, ஆபிரகாம் எங்களுடைய பிள்ளை என்று சொன்னோட நம்ம சீகன் பால்கன் நம்முடைய முன்னோடி என்று சொல்கின்றோம், மார்ட்டின் லூத்தர் நம்முடைய முன்னோடி என்று சொல்கிறோம், அல்லது வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய முன்னோடிகள் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுள் எதிர்பார்க்கிறபடி வாழவில்லை என்றால், இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த கல்லுகளிலிருந்து கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். முதலாவது, மனம் திரும்புகிறவர்களாயிருங்கள். மனம் திரும்பி ஆயத்தப்பட்டு இந்த ஜபதப ஒரு சந்தி பெருநாளிலே நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தாவியை 31வது தேதி ஆராதனையிலே வரவேற்க ஆயத்தமாயிருங்கள். இரண்டாவதாக, நீங்கள் பெருமை கொண்டு பழம் பெருமையையும் உங்களுடைய முன்னோர்களை குறித்து பேசிக்கொண்டே இருந்துவிட்டு கடவுளை விட்டுவிட்டு உங்கள் மனம் போன வாழ்க்கையிலே வாழ நினையாதிருங்கள். ஆபிரகாம் உங்கள் தகப்பன் என்று சொன்னால் அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பற்றுறுதி, அவர் தன்னுடைய ஊருக்காக வேண்டின அந்த இன்டர்செசரி பிரேயர், அவர் பரிந்துரைத்து செய்த அந்த விண்ணப்ப ஜபங்கள், இவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். மூணாவதாக, இப்பொழுதே கொடாரியானது உங்களுடைய மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாலுமே நம்ம வீட்டு வாசல்லையே கோடாரி இருக்குது தெரியுதா? நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா கோடாரி நம்மளை வெட்டிடும் தெரியுதா? நம்ம வந்து சோசியலாக போய் எல்லா இடத்துலையும் பழையபடி வாழ்ந்தோம்னா கோடாரி நம்மளை கொன்று கீழே தள்ளிடும் தெரியுதா? கோடாரி மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் கனிகளை தேடிக்கொண்டு வருகிறார். ஆனால் அந்த கனியை கொடுக்க முடியாதபடிக்கு நாம் இன்னும்
கனியற்ற மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து வெட்டுவதற்கு ஒரு நிமிஷமாகாது. எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கின்றார். மனம் திரும்பாவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்கினியை பற்றிய செய்தி, மனம் திரும்புங்கள் என்ற கட்டளை முதலாவது. இரண்டாவது, ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன் என்று பெருமை பாராட்டதையுங்கள், மாறாக அவரை போல பரிசுத்தவான்களாக வாழுங்கள் என்று வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை. மூன்றாவது, மரத்தின் அருகே உன் வாழ்க்கையின் கீழே அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டப்பட்டு அது அக்கினியிலே போடப்படும். கனி கொடுத்தால் அந்த மரம் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். கனி கொடுக்குதுப்பா, நல்ல கனி கொடுக்குற மரத்தை ஏன் வெட்டணும்? அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நமக்கு பயனாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கொரோனா தொடங்கின நாளிலே இருந்து எத்தனை பேர் செத்து போய்விட்டார்கள், நம்மை விட எவ்வளவு நல்லவர்கள் மரித்து போய்விட்டார்கள். சென்னையிலே ஒரு அருமையான மருத்துவர், ஹோப் இன்டர்நேஷனல் என்ற ஒரு மருத்துவமனை நடத்தி கொண்டிருந்தவர், மக்களுக்காக சேவை செய்வதற்காகத்தான் தன்னுடைய மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட வியாதியில் உள்ள மக்களை அனுமதித்தார். அவர் நோயினாலே தொற்று ஏற்பட்டு மரித்து போனார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல எத்தனையோ பேர் மரித்து போனாலும் இன்றைக்கு நாம் மரிக்காமல் இருப்பதற்கு கடவுளுடைய பரிசுத்த கிருபை காரணம். அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே இதோ இந்த அருளுரை முடிந்த பிறகு கனி தேடி வந்தேன் என்று ஏற்கனவே நான் அனுப்பியிருந்த பாடலை இன்று மீண்டும் அனுப்புகின்றேன், அதனை கேளுங்கள். அதிலே வெட்டிவிடலாமா என்று எண்ணினேன், ஆனால் உரம் போட்டு இன்னும் ஒரு காலம் இருக்க வேண்டும் இருக்கட்டும் என்று நான் விட்டேன் என்று கடவுள் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறுகினது, நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. இன்றைக்கு இருக்கிற நாம் மாலை இருப்போமா நமக்கு தெரியாது. நம்முடைய மரண வேலையை அறியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டிலும் இப்படியாவது நாம் ஆராதனைகளிலே கலந்து கொள்ள கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த அருளுரையை கேட்கிற நாம் அனைவரும் யோவான் ஸ்நானகனின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து பணியாற்றிய இடங்களில் உள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று கட்டளைகளை ஏற்றுக்கொள்வோம். மனம் திரும்புங்கள். ஏனென்றால் மனம் திரும்புவது ஒன்று மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கும். மனம் திரும்புதல் என்பது கடவுளுடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழுதல், கடவுளுடைய சத்தத்தை காது கொடுத்து கேட்டல். கடவுள் சொல்லுகிறது ஒருவேளை நமக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அதனை எந்த மறுப்புமின்றி செய்தல், கடவுளுடையவர்களாகவே கடவுளாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாகவே வாழ்தல் முதலாவது காரியம். ரெண்டாவதாக, ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு வாழாதேயுங்கள். இந்த கல்லுகளை கூட இந்த கல்லுகளை கூட தம்முடைய பிள்ளைகளாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய அன்பையும் கிருபையையும் உணர்ந்து நம்முடைய புராதன பெருமையை அல்ல, நாம் அவருக்குள் வாழ்கிறோம் என்பதனை குறித்து பெருமை பாராட்டுவோம். பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், எனக்கு சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அந்த வசனம் என்ன ரொம்ப பிடிச்ச வசனம், ஏன் தெரியுமா? வானத்தில் அமர்ந்திருக்கிற இயேசுவை நான் பெருமை பாராட்டுகிறேன்னு சொல்ல, அற்புத அடையாளங்களை செஞ்ச இயேசு கிறிஸ்துவை நான் பாராட்டுறேன்னு சொல்ல, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். சிலுவை என்ன? ஈன சின்னம். சிலுவை என்ன? பாடுகளின் சின்னம். சிலுவை என்ன? அவமானத்தின் சின்னம். சிலுவை என்ன? அது மரணத்தின் சின்னம். சிலுவை என்ன? நம்ம விரும்பாத சின்னம். இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேனாக. அந்த மனநிலையோடு நாம் வாழ, நம்முடைய பிராதனம், நம்முடைய குடும்பம், பாரம்பரியம், திருச்சபை என்பதல்ல, நான் கடவுளுடையவன் என்பதனை குறித்து பெருமை பாராட்டி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, மரத்தின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு நெருங்கி இருக்கிறது. ஆகவே பயத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு நாம் வாழ கர்த்தர்தாமே இந்த நாளின் தியானத்தையும் ஆராதனையையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இதோ வனாந்தரத்திலே கூக்குரல்களுடைய சத்தம், அவன் போய் வழிகளை ஆயத்தப்படுத்துவான் என்று எசாயா தீர்க்கதரிசியின் சொன்ன வார்த்தையின்படியே அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இங்கே வந்து பணியா யூதேயா மற்றும் சுற்றுப்புறங்களிலே உள்ள பகுதிகளிலே பணியாற்றி ஞானஸ்ஞானம் கொடுத்து அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கென்று உருவாக்கின யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்துக்காக கர்த்தருக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு நீர் அறைகோவல் விடுக்கிறீர். நிறைய தடவை கேட்டுட்டோம் சாமி, மனம் திரும்பணுன்ற செய்தி எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ஆனாலும் இன்னும் மனம் திரும்ப முடியாது
இல்லாதபடி நாங்கள் அதிகமான வேதனையில் இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பாய்லர் வெடித்து பெரிய ஆக்சிடெண்ட்டில் வைசாக்லேயும் சரி கடலூர்லேயும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சுவாமி. கொரோனாவிலேருந்து தப்பிச்சவங்க எப்படி இந்த விஷவாயு கசிஞ்சு செத்து போனாங்கன்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது சுவாமி. எப்படி மரணம் வரும் என்றே எங்களாலே சொல்ல முடியவில்லை ஆண்டவரே. மரத்தின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் அந்த மரம் வெட்டப்படும் என்கின்ற செய்தி ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கு எச்சரிப்பாய் வருகிறது சுவாமி. இந்த வீட்டு வாசலுக்கு வந்து விட்டால், எங்களுடைய நண்பர்களுக்கு கை கொடுத்து விட்டால், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய்விட்டால் எங்களுக்கு இந்த தொற்று பரவிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி இருந்த 30-40 இருந்தது, இதோ மே 5ஆம் தேதி வரும் பொழுது கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு பரவிவிட்டது என்று சொல்கிறார்கள். கோயம்பேட்டுக்கு வந்து போன அநேக வியாபாரிகள் அவரவரவர்களுடைய கிராமங்களிலே குக்கிராமங்களிலெல்லாம் போய் இந்த வியாதியை பரப்பிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, ரொம்ப கலக்கமாக இருக்கிறது சுவாமி. மரண தூதன் எங்கள் நாட்டை சுற்றி கொண்டே இருக்கிறான் ஆண்டவரே. யாருக்கு எப்போது எப்படி மரணம் வரும் என்று எங்களாலே சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்தாவியானவரை வரவேற்க 31ஆம் தேதி வரைக்கும் உயிரோடு இருப்போமா எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் அந்த சலாக்கியமும் பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்தால் நன்றியோடு உம்மை வரவேற்க எங்களுக்கு கிருபை தாரும். உபவாசித்து நாங்கள் மனந்திரும்பி ஜெபித்து உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நிறைய நேரம் உம்முடைய பாதத்திலே காத்திருக்க கிருபை தாரும். நிறைய நேரம் உம்முடைய சத்திய வசனத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். கடவுளே, எங்களை ஆட்கொள்ளும் என்று உம்மையே நோக்கி பார்க்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். அன்புள்ள கர்த்தாவே, இதோ நீங்கள் ஆபிரகாம் உங்கள் தகப்பன் என்று சொல்லிக்கொள்ளாதே எங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இனி நாங்கள் எங்களுடைய குல பெருமையை, எங்கள் திருச்சபை பெருமையை, எங்கள் முன்னோர்கள் பெருமையை அல்ல சுவாமி, இயேசு கிறிஸ்து எங்களுடைய கடவுள் அவர் எங்களை ஆட்கொண்டிருக்கிறார் என்ற அந்த பெருமையோடு நாங்கள், அந்த ஒரு மகிமையோடு நாங்கள் வாழ கிருபித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் அடியார்களாக இருப்பது சுலபமான காரியம் அல்ல, அது வேதனை நிறைந்த காரியம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களிடம் கடன்பட்டவர்க்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் நீரும் எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணாதரும். ஆனாலோ தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். அதேனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே சுவாமி, ஆமேன். ஆரோனின் ஆசீர்வாதத்தை நாம் பயபக்தியோடு பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையேடுவாராக, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏனோடிரோம் என் நேச கர்த்தரே, வேளிச்சம்மங்கி ஈரோட்டாயிற்றே, மற்றோர் ஓத்தாசை ஆற்று போயினும் நீர்மை சகாயரே என்னோடீரும், ஆமே. நம்மோடு கூட இருந்து மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை நடத்த நமக்கு உதவி செய்கிற பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய உதவியை பெற்று நாம் வாழ பிதா
குமாரன் பரிசுத்தாவியை கடவுள் மனந்திரும்புதலின் கனியை கர்த்தரை குறித்த மகிமை பாராட்டுகிற கனியை கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்படைத்து வாழுகிற கனியை கர்த்தருக்கு காத்திருந்து அதன்படி நடக்கிற கனியை நம்முடைய வாழ்க்கை குறுகியது என்ற பயத்தோடும் திகிலோடும் பரிசுத்த ஜீவியம் செய்ய நம்மை ஊக்குவிக்கிற கனியை நம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க இந்த உள்ளிருப்பு காலத்திலும் வருங்காலங்களிலும் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன்.